الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லாவர்களும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தவறாமல் பின்பற்றிய சஹாபாக்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் நிலவட்டமாக என கூறியவனாக இந்த சின்ன உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு பல அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றான். இந்த அருட்கொடைகளை நாம் என்ன முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய எண்கள் முடிவடைந்துவிடும். ஆனால் அல்லாஹுடைய அருட்கொடைகள் முடியாது. இதைதான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார். நீங்கள் அல்லாஹுடைய நியமத்துகளை, அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் அதை என்ன நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் என்ன முடியாது. ஆனால் மனிதன் அறியாமல் இருக்கின்றான், நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கும் அருட்கொடைகளிலே மிக மிக முக்கியமான ஒரு அருட்கொடை என்னவென்று சொன்னால் இந்த குழந்தைகள். குழந்தைகள் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்கின்றது. இந்த நியமத்துக்கு நிகராக நாம் எதுவும் சொல்லவே முடியாது. இந்த நியமத்துக்கு நிகராக எந்த ஒரு நியமத்தும் இல்லை சகோதரர்களே. இந்த நியமத், இந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு அருட்கொடை என்று சொன்னால் வீடுகளின் அழகு, வீடுகளின் அழகு, இதயத்தின் அமைதி, கண்களின் குளிர்ச்சி, முதுமை வயதின் துணை என்று நாம் சொல்லலாம் சகோதரர்களே. இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கின்றது. யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த குழந்தைகளை கொடுத்திருக்கின்றானோ நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்கள் மீது அருள் புரிந்திருக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், அல்லாஹு தஆலா யாருக்கு பெண் குழந்தை தர வேண்டும் என்று விரும்புகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பெண் குழந்தையை தருகின்றான். யாருக்கு ஆண் குழந்தை தர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நினைக்கின்றானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆண் குழந்தையை தருகின்றான். அல்லாஹு தஆலா யாருக்கு இரண்டுகளும், ஆணும் பெண் குழந்தை இரண்டு குழந்தைகளையும் தர வேண்டும் என்று நினைக்கின்றானோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையும் அல்லாஹு தஆலா வழங்கின்றான். வயஜ்அலு மன் யஷாஉ அகீமா, இன்னும் அல்லாஹு தஆலா யாரை நாடுகின்றானோ அவர்களை மலடியாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கிவிடுகின்றான். குழந்தை பிறக்கக்கூடிய சக்தியை அல்லாஹு தஆலா எடுத்துக்கொள்கின்றான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகின்றான். குழந்தை மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நாம் பார்க்கின்றோம், இந்த யாருக்கு குழந்தை இல்லையோ அவர்களை பார்த்து நாம் இந்த குழந்தைகளின் முக்கியத்துவையும் அதனுடைய மகிமையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெண் திருமணம் ஆனதற்கு பிறகு குழந்தை பிறக்கவில்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு மன அழுத்தத்தை அந்த பெண் சந்திக்கின்றார்கள் என்பதை நம் அனைவருக்கும் தெரியும். எத்தனையோ திருமணங்கள் தலாஹுலா போன்ற விஷயங்களிலே முடிந்திருக்கின்றது. அதற்கு ஒரே காரணம் குழந்தை இல்லாமை, குழந்தை பெறவில்லை. ஆகவே தான் தலாக் ஆகிவிட்டது, ஹுலா ஆகிவிட்டது என்பதை எல்லாம் நாம் சேர்க்கின்றோம் சகோதரர்களே. குழந்தை இருந்தது என்று சொன்னால் சாலிஹான குழந்தை இருக்க வேண்டும், நல்ல குழந்தைகளாக இருக்க வேண்டும். நல்ல குழந்தைகளாக இருந்தார்கள் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் நமக்கு பயன் தருவார்கள், அவர்கள் ரஹ்மதாக நமக்கு இருப்பார்கள், அவர்கள் நமக்கு பயன் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதா மாதல் இன்சானு இன் கதஅ அமலு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய அனைத்து செயல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது, அவனுடைய அமல்கள் நிறைவு பெறுகின்றது. ஆனால் மூன்றை தவிர
இந்த மூன்று விஷயங்கள் அவனுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும், பெற்றுத்தரும். அவன் இறந்ததற்கு பிறகும் அவன் மண்ணோடோ மண்ணாகிவிட்டாலும் இந்த மூன்று செயல்கள் அவனுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும், அவனுக்கு நன்மைகளையும் அல்லாஹ்விடத்திலே கூலியும் பெற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதில் ஒன்று பயன் தரக்கூடிய கல்வி, இரண்டாவது நிலையான சதகா, சதகத்துன் ஜாரியா, மூன்றாவது நல்ல சந்ததிகள், நல்ல குழந்தைகள். அவர்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த அந்த பெற்றோர்களுக்கு அந்த சவாப், அந்த ரிவார்ட், அந்த கூலி அவர்களுக்கு சென்றடைகின்றது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டதற்கு பிறகு அல்லாஹுத்தல திடீர் என்று அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவான். அல்லாஹுத்தல அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே செல்வான். அந்த மையத் அல்லாஹ்விடத்திலே கேட்கும், இறைவா திடீரென்று என்னுடைய அந்தஸ்தை உயர்த்தப்படுகின்றது, அதற்கு என்ன காரணம் என்று கேட்கும். அப்பொழுது அல்லாஹுத்தல சொல்வான், உன்னுடைய சாலிஹான குழந்தைகள் உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றது, ஆகவேதான் உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தப்படுகின்றது என்று அல்லாஹுத்தாலா அங்கே அவர்களுக்கு பதில் சொல்வான். சுப்ஹான் அல்லாஹ். உயிருடன் இருந்தாலும் இந்த குழந்தைகளின் மூலமாக நமக்கு பல பலன்கள் கிடைக்கின்றது. இறந்ததற்கு பிறகும் அவர்கள் துஆ கேட்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, நம்முடைய அந்தஸ்தைகள் உயர்த்தப்படுகின்றது. ஆகவேதான் அம்பியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே சாலிஹான குழந்தை தா என்று பிரார்த்தனை செய்தார்கள். குழந்தை நீ தர வேண்டும் என்று சொன்னால் சாலிஹானா, அவர்கள் நல்ல சந்ததிகளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா சாலிஹான நல்ல சந்ததிகளை நீ தந்தரல்வானாக என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய பெற்றோர்களே, நமக்கெல்லாம் அல்லாஹுத்தல குழந்தைகளுடைய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். இன்று நான் பார்த்தோம் பல நிகழ்ச்சிகள் இந்த அஸ்ஸலாம் ஸ்கூலிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகளிலே பல சிற்றார்கள், சிறு சிறு குழந்தைகள், இவர்கள் வந்து குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களுடைய பொன்மொழிகளையும் உங்களுக்கு முன்பு அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். சகோதரர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய தாய்மார்களே, தாய் தந்தைகளே, நாம் எல்லாம் அல்லாஹுத்தல நமக்கு குழந்தைகள் கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் இந்த குழந்தைகளுக்கு சில கடமைகளை நாம் ஆற்ற வேண்டியிருக்கின்றது, சில உரிமைகளை நாம் அவர்களுக்கு தர வேண்டியிருக்கின்றது. அப்படி இந்த கடமைகளை நாம் ஆற்றவில்லை என்று சொன்னால் மறுமை நாளிலே நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவோம். அல்லாஹுக்கு நாம் பதில் சொல்லாக வேண்டும். நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை என்னவென்று சொன்னால் இந்த குழந்தைகளை நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். இதை தான் அல்லாஹுத்தாலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீனா மனு கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா வகூதுஹா அந்நாஸ் வல் ஹிஜாரா. அல்லாஹுத்தாலா சொல்கின்றான், ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் மனைவிமார்களையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹா அந்நாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கல்களும் ஆவார்கள். கடமையான வானவர்கள் சாட்டப்பட்டிருப்பார்கள். அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எது சொல்கின்றானோ அதற்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள். அல்லாஹ் எதிலிருந்து தடுத்திருக்கின்றானோ அதிலிருந்து அவர்கள் தடுத்திருப்பார்கள், அதிலிருந்து விலகி இருப்பார்கள் என்று அல்லாஹுத்தல திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். ஆக சகோதரிகளே, நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை என்னவென்று சொன்னால் பயன் தரக்கூடிய கல்வி, குர்ஆன் மற்றும் ஹதீஸ், அகீதா, அஹ்லாக், ஆதாப் போன்ற கல்விகளை, பயன் தரக்கூடிய கல்விகளை இந்த சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு போதித்து அவர்களை நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். அப்படி நாம் இந்த கடமை செய்யவில்லை என்று சொன்னால் மறுமை நாளிலே நாம் விசாரிக்கப்படுவோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயதி, உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளராக இருக்கின்றார்கள். ரெஸ்பான்சிபிள், எவ்ரி ஒன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் ஃப்ளாக். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், எல்லாரும் ஒவ்வொருத்தொருவரும் அவர்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கின்றார்கள், பொறுப்பாளராக இருக்கின்றார்கள்.
அவர் கீழ் இருக்கக்கூடியவர்களை பற்றி மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவார்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு பெண் குழந்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அவர்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை நீங்கள் போதித்தீர்களா? அவர்களுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களா என்று அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே கேள்வி கேட்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய தாய்மார்களே மற்றும் தாய்மார்களே தந்தைமார்களே, நாம் நினைக்கின்றோம் நம்முடைய கடமை எதுவும் இல்லை, நாம் ஒரு இஸ்லாமிக் ஸ்கூலிலே நம்முடைய குழந்தைகளை சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கடமை முடிவடைந்து விட்டது, நாம் செய்ய வேண்டிய எதுவும் இல்லை என்று நாம் தெரிவிக்கின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, இது தவறான ஒரு விஷயமாக இருக்கின்றது. நாம் தவறாக நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். தாயுடைய மடி முதல் மதரசாவாக இருக்கின்றது. நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைக்கு முதல் உஸ்தாஸ், முதல் டீச்சர் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். தாயுடைய மடிதான் ஸ்கூல், முதல் ஸ்கூலாக இருக்கின்றது. நீங்கள் எதை போதிக்கின்றீர்களோ அதுதான் குழந்தையை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே எந்த ஒரு குழந்தையும் தவறாக பிறப்பதில்லை, அவர்கள் கெட்டவர்களாக பிறப்பதில்லை. நீங்கள் உங்களுடைய மதரசாவிலே, முதல் மதரசாவிலே, உங்களுடைய மடியிலே நீங்கள் நல்ல விஷயங்கள் நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் கெட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். அவர்கள் உங்களுடைய கையிலே களிமண் உண்டையை போன்று. நீங்கள் விரும்பினால் நல்ல வடிவத்தை கொடுக்கலாம், நல்ல சட்டியை செய்யலாம். அப்படி நீங்கள் விரும்பவில்லை என்று சொன்னால் அந்த களிமண்ணை கொண்டு நீங்கள் ஒரு கெட்ட ஒரு வடிவம் அதற்கு நீங்கள் தரலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் பார்க்கின்றோம் வரலாறு சான்றாக இருக்கின்றது, வரலாறு சான்றாக இருக்கின்றது. எதுவரை நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய குழந்தைகளை வளர்ப்புவதிலே கவனம் செலுத்தினார்களோ பல இமாம்கள் பயன் தரக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா நாம் எல்லாம் அறிவோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்தஸ்து என்னவென்று சொன்னால் ஹதீஸ் கலையிலே அவர் ஒரு தலைவர் என்று சொல்லப்படுகின்றது. திருமறை குர்ஆனுக்கு பிறகு ஆதாரபூர்வமான ஒரு கிதாப் இந்த உலகத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் அது சஹீஹுல் புகாரி தான். இமாம் புகாரி ஒரு சாதாரண ஒரு குழந்தையாக தான் பிறந்தார்கள். சாதாரண குழந்தை மட்டுமில்லை, கண் பார்வை இழந்தவர்களாக இருந்தார்கள். சிறு வயதிலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் கண் பார்வை இழந்து விட்டார். அவர்களுடைய தாய் அறிந்ததற்கு பிறகு இரவு நேரத்திலே நின்று அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது மன்றாடினார்கள் அவருடைய தாய், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவுடைய தாய். பிறகு அல்லாஹு தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு திரும்பும் கண் பார்வை அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டான். பிறகு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹதீஸ் கலைக்கு மிக முக்கியமான ஒரு பணிவை அவர்கள் செய்ததை நாம் பார்க்கின்றோம். ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இப்படி எத்தனை குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்களும் இமாம் புகாரி போன்றும் பல இமாம்கள் போன்றும் பல நல்லவர்களாக ஆகலாம். ஆனால் அவர்களுக்கு தேவை உங்களுடைய கவனம், உங்களுடைய துவாக்கள் தேவைப்படுகின்றது. உங்களுடைய துவா இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்களையும் நல்லவர்களாக மாற்றிவிடலாம். சகோதரர்களே சகோதரிகளே, நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்று சொன்னால் முதலிலே நாம் நம்மை திருத்த வேண்டும். தாய் தந்தைகள் முதலிலே நல்லவர்களாக மாற வேண்டும். நாம் திருந்தாமல் வெறும் நம்முடைய குழந்தைகள் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் இது சாத்தியமில்லை. நாம் தொழுவதில்லை, நாம் குர்ஆனை ஓதுவதில்லை, மாறாக நாம் நம்முடைய குழந்தைகள் குர்ஆனை ஓத வேண்டும், தொழ வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால் இது நடக்க இயலாது. முதலிலே நாம் நன்றாக இருக்க வேண்டும், பிறகுதான் நம்முடைய குழந்தைகள் அவர்கள் நம்மை பார்த்து அவர்களும் செயல்படுவார்கள். இதற்காக தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உபரியான தொழுகைகளை நீங்கள் வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகள் பார்ப்பார்கள், பிறகு அவர்கள் உங்களை பார்த்து அவர்களும் தொழுவார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள். ஆக நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு கெட்ட படங்களையும் கெட்ட விஷயங்களையும் நீங்கள் பார்த்து கொண்டு என்னுடைய குழந்தை பார்க்க கூடாது என்று சொன்னால் இன்று சாத்தியம் இல்லை. நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை தான் குழந்தைகள் செய்வார்கள். நீங்கள் எது சொல்கின்றீர்களோ அதை செய்ய மாட்டார்கள். நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதுதான் அவர்கள் குழந்தைகள் செய்வார்கள். நீங்கள் காலையில் எழுந்து ஃபஜ்ர் தொழுகை நீங்கள்
நீங்கள் தொழுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவார்கள். ஆக இதை பற்றி நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இதே போல் குழந்தைகளுக்கு முன்பு எந்த விதமான சண்டை, கண்டித்துதல், தண்டித்துதல் எதுவும் நடக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது ரூமில் இருந்து கொள்ள வேண்டும், பெட்ரூமிலே இருக்க வேண்டும், அது குழந்தைகளுக்கு முன்பு இருக்கக்கூடாது. கணவன் மனைவியை கண்டிக்கின்றான் என்று சொன்னால் அதுவும் கண்டிக்க கூடாது, கண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் பெட்ரூமில் தான் கண்டிக்க வேண்டும் தவிர குழந்தைகளுக்கு முன்பு கண்டிக்க கூடாது. இதுக்கு தவறான ஒரு எஃபெக்ட் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நானும் இந்த ஃபீல்டு தான் இருக்கின்றேன். மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன். நானும் என்னுடைய கல்லூரிகளிலும் ஸ்கூல்களிலும் பார்க்கின்றோம், சில குழந்தைகள் நன்றாக பெர்ஃபார்மன்ஸ் செய்வதில்லை, அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கின்றார்களே என்று நாம் சற்று நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஃபேமிலி பிரச்சனை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தாய் தந்தை பேசுவதில்லை, தாய் தந்தைக்கிடையில பிரச்சனை, தாய் தந்தைகள் ஒழுங்காக அவர்கள் மார்க்கத்தை ஃபாலோ செய்வதில்லை போன்ற பிரச்சனைகளை நாம் பார்க்கின்றோம். ஆக நம்முடைய குழந்தைகள் நன்றாக வளர வேண்டும் என்று சொன்னால் இதை பற்றி நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதே போல் நம்முடைய குழந்தைகளுக்கு அஹ்லாக்கை கற்றுத்தர வேண்டும், அகீதாவை கொள்கையை நாம் கற்றுத்தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடன் ஒரு வாகனத்திலே ஒரு பிராணியின் மீது அமர வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் அப்பாஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொள்கை விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். யா குலாம் இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபத், அப்துல்லா பின் அப்பாஸே அல்லாஹுவை நினைத்து கொள், அல்லாஹு தலா உங்களை பாதுகாப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக சகோதரர்களே, இன்று நாம் குழந்தைகள் எப்படி வளர்ப்பது என்பது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது, ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. இன்று நம்முடைய குழந்தைகள் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறிய சிறிய குழந்தைகள் ஒரு கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். பாக்கெட் மணி இது அது என்று சொல்லி பல விஷயங்களுக்கு, பல கெட்ட விஷயங்களுக்கு அவர்கள் அடிமையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக சகோதரர்களே, இதற்கெல்லாம் காரணம் நாம் கவனம் செலுத்தாமல் இருப்பதுதான். நம்முடைய குழந்தைகளை இஸ்லாமிய அடிப்படையிலே நாம் வளர்க்க வேண்டும். அதற்காக முதலிலே நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். இறுதியிலே நான் என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைப்பு கொடுத்ததற்காக சகோதரர் அபூபக்கர் அவர்களுக்கும் ஷேக் ஜாவித் உஸ்மானி ஹஃபிஸஹுமுல்லாஹ் இருவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா அவர்கள் இருவர்கள் மீதும் அவருடைய டீமின் மீதும் அல்லாஹு தஆலா அருள் புரிந்திருக்கின்றான். இன்னும் இந்த ஸ்கூலுக்கு அல்லாஹு தஆலா பல முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் தந்தரல்வானாக என கூறியவனாக நான் என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மிரகில் பதந்தே, மிரகில் பதந்தே, மிரகில் பதந்தே, மேரா கஃப்லத் மே டூபா தில் பதந்தே, மேரா கஃப்லத் மே டூபா தில் பதந்தே, ஹவாஏர் ஸ்வாலா தில் பதந்தே, மேரா கஃப்லத் மே டூபா தில் பதந்தே, குதாயா ஃபஸ்ல ஃபர்மா தில் பதந்தே, குதாயா ஃபஸ்ல ஃபர்மா தில் பதந்தே, பதந்தே தில் கி துன்யா தில் பதந்தே, மேரா கஃப்லத் மே டூபா தில் குனாகாரி மே கப் தக் உம்ர காட்டூ குனா